வணக்கம். அறிவு ஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம சேனல்ல டெய்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தின வீடியோ பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து சம்ராட் ஸ்கீம். சம்ராட் ஸ்கீம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகேங்க. சம்ராட் ஸ்கீம்னா இப்ப என்னன்னு பாக்கலாம். சம்ராட் எந்த மினிஸ்டர் கீழே வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்ங்க. இந்த ஸ்கீம் பத்தி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, தி ஸ்கீம் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் இன் டெக்ஸ்டைல் செக்டர்ஸ். அதாவது டெக்ஸ்டைல் செக்டாரில் இருக்க நபர்களுடைய திறனை வந்து மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தாங்க இது. ஓகே, இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டு ப்ரொவைட் அ டிமாண்ட் டிரைவன், அதாவது தேவைக்கேற்ப பிளேஸ்மெண்ட் ஓரியன்டட், அதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் கம்ப்ளைன் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதாவது நேஷ்னல் லெவலில் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் மூலியமாக வந்து ஸ்கில்லிங் ப்ரோக்ராம், அதாவது திறனை மேம்படுத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஆரி ஒர்க்குக்கு வந்துட்டு நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஆரி ஒர்க்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபீல்டை சூஸ் பண்ணி ஆல்ரெடி டெய்லரிங் எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து, இந்த ஆரி ஒர்க் மாதிரியான ஸ்கில்ஸை வந்து கொடுத்து அது கண்டிப்பாக என்னாகும், பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது செய்கிற மாதிரியான கோர்சஸை வந்து தரதாங்க இந்த சம்ராட் ஸ்கீம். இது அவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து யார் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமில் யாரை டார்கெட் பண்ணி இதை பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதில் 9 லட்சம் பேர் வந்து ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ், இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலே இருக்க ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ், கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த டெக்ஸ்டைல்ஸு ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா அவங்க. அப்புறம் 1 லாக் வந்து ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ். ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ்னா யார், ஹேண்ட்லூமில் பண்ணுறவங்க, கைத்தறி நெசவாளர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸை. அவங்கலேருந்து 1 லட்சம் பேருக்கு மொத்தமாக 10 லட்சம் பேருக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் இந்த ஆர்கனைஸ்டு செக்டர் வந்து எக்ஸ்க்ளூடட்ல. இந்த இதில் யார் யார் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சின்னு பார்க்கணும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஏன்னா அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஆட்களை வந்து தரப்போகிறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவிங் த ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லலாம் இந்த மாதிரி இதுக்கு ட்ரெயின் கொடுக்கறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அவங்களும், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் டைப்ஸ் வந்து எந்தெந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியெலாம் வச்சுருக்காங்களோ அவங்களும் எல்லாம் சேர்ந்து, அதே மாதிரி ரெப்யூட்டட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, என்ஜிஓஸு, சொசைட்டிஸு, ட்ரஸ்ட்டு, ஆர்கனைசேஷன்ஸு, கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் டெக்ஸ்டைல் செக்டர்ஸில் இருக்கவங்க எல்லாருமே, டெக்ஸ்டைல் செக்டரில் இருக்க பிளேஸ்மெண்ட் டைப்போடு வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற போகிற ஏஜென்சிஸ் தாங்க இவங்கலாம். இந்த ஸ்கீமோட கீ ஃபீச்சர்ஸ் என்னான்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, ஏன்னா அவங்க ஸ்கில் கற்றுக்கிறாங்க, அந்த ஸ்கில்ல வந்து கற்றுக்கிற வைக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எனேபிள்டு பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் சிஸ்டம் போட போகிறாங்க. ஏன்னா 10 லட்சம் பேர் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து சீரியஸ் கேண்டிடேட்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணும் இல்லையா, அதனால் அவங்க அட்டனன்ஸ் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஆதார் எனேபிள்டு பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் சிஸ்டம் தான் அவங்களுக்கு எடுக்க போகிறாங்க. அதில் வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சிசிடிவியில் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரைனிங் ஸ்கினை டெடிக்கேட்டடாக ஒரு கால் சென்டரும் வித் ஹெல்ப்லைன் நம்பரும் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமில் இருக்க ஸ்கீ ஃபீச்சர்ஸ்க்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாங்க. ஸ்கில் அப்கிரேடேஷன் கிடைக்கும் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸில் இருக்க ஹேண்ட்லூம்ஸு, ஆர்டி கிராஃப்ட்ஸு, செரிகல்ச்சர் பண்ணுறவங்க, ஜூட் கல்ச்சர் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் நல்லா வரும். அதனால் அவங்க தொழிலை இந்த புது புது உத்திகளை யூஸ் பண்ணி அவங்களோட தொழிலை மேம்படுத்திக்க முடியும், அதனால் தொழில் திறன் வந்து வளரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் லிவிங் லைவ்லிஹுட் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. அவங்களே வந்துட்டு இப்போ அந்த ஃபேக்டரியில் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து தனியாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்களோட திறன் வந்து மேம்படும். அதனால தாங்க இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சம்ராட் ஸ்கீம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் உங்களோட டவுட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கவும், அதர் யூபிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்ஸை பார்க்குறதுக்காண்டியும் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிக்